வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் குவைத் மண்டலத்தினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சாகுல் ஹமீத் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கார்கள். அவங்களோடு இன்றைக்கி நம்ம சிறிய உரையாடலை நடத்த இருக்கிறோம். வாங்க, அவங்கள்ட்டே நம்ம பேசுவோம். ஐயா, உங்களுடைய பேர், உங்கள் ஊர், உங்கள் நிறுவனத்தை எங்கே வேலை செய்கிறீங்க என்னங்கிறத நீங்களே அறிமுகப்படுத்திங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த யூடியூப் வலைவழியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் அஸ்ஸலாமு அலைக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் தமிழன் சாகுல், ஊர் புதுக்கோட்டை. இந்த குவைத்தில் 8 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் பணி செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த குவைத் மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மண்டலம் என்கிற ஒரு பெயரில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே, அடுத்ததாக நீங்கள் இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வாழ்வுரிமை கட்சி இயக்கி பண்ணி? இப்போ புதுசாக நீங்கள் போன வாரம் கூட வாட்ஸ்அப் குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குழுத்தினுடைய செயல்பாடுகள் என்ன? உங்களுடைய மேற்கொண்டு இந்த கட்சி சார்பில் நீங்கள் இயக்கமாக இருக்கிறீங்க, அதனுடைய மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லது, நல்லது. நீங்கள் கேட்டதை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து விரிவாக சொல்லிடுறேன். அதாவது, தமிழ வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர். ஒன்று தெரிஞ்சுக்க வேணும் எல்லாருமே, அண்ணனை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய போராளி, டோல்கேட்டை உடைத்தவர் டோல்முருகன், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அதிகமான மக்களுக்கு அது ஒன்று மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவரை பொறுத்தளவில் கடலூர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு சின்ன தோற்றமும் இருக்குது. ரெண்டாவது, அவர் ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஜாதியை சார்ந்து வந்தவரோ என்ற ஒரு தோற்றமும் இருக்குது. அந்த தோற்றம் என்பது முழுக்க 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 கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலையும் மிக சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக கட்சியை காட்டணும், இல்லை நம்ம வளர்த்து அப்படி கொண்டு போகணும் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து சிறிதாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராளியாக வலுவாக தமிழகத்தில் நிற்கக்கூடியது அன்னை மட்டும்தான். அவர் செய்தது, அவர் சட்டமன்றத்தில் பேசியது அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய வரலாறுகள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர், முன்னாள் முதலமைச்சர், அதுக்கு முன்னாள் முதலமைச்சர், மறைந்த 2 முதலமைச்சர்களால் மிகப்பெரிய போற்றப்பெற்றவர். இவர் வேல்முருகன் அல்ல, தூள்முருகன் என்றெல்லாம் புகழப்பெற்றவர். அவருடைய ஒரு கட்சியில் இயக்கத்தில் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. உண்மைதான், உண்மைதான். நாங்களும் நிறைய படிச்சிருக்கோம், அவரை பற்றின செய்திகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயமாக இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து இவரை போன்ற போராளிகள் தான் அவசியமாக இருக்குது இன்றைக்கி அரசியலுக்கு. இவரை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கூட பொதுவெளிக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். அதாவது, எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல், எந்த விதமான பெரிய பிரதிபலனை எதிர்பார்க்காம, மக்களுக்காகவும் தமிழ் மண்ணை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி போராளிகள் வந்து நிச்சயமாக வந்ததே ஆகணும். கட்டாயம், கட்டாயம். நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் இப்போ எழுச்சி மிகுந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவருடைய பேர் இளம் புயல்னு கூட இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம இங்கே இதை குவைத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி குவைத்தில் இருக்கா அப்படிங்கிறது. நீங்கள் என்ன அதை கேட்டிருந்தீங்க. இது வந்து கிட்டத்தட்ட அரபு நாடுகளில் 6 நாடுகளில் இருக்குது. அதை இதை எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. இதை நாங்களும் இதுவரை இதை வெளியில் சொன்னதில்லை. இதை முத முதல்ல உங்களுடைய வலைவலி யூடியூப் சேனலில் நாங்கள் இதை சொல்கிறோம். 6 வெளிநாடுகளில் இருந்தோம், அரபு நாடுகள் மட்டும், நான் மற்ற நாடுகள் இல்லாமல் சொல்கிறேன். 6 இடத்துல இருந்தும் செயல்பாடு ஏன் இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன நீங்களே ஆச்சரியமாக கேட்டீங்க. நிச்சயமாக, நிச்சயங்களான்னு. அதுக்கு எங்களுக்கு அண்ணன், நானே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 3 வருஷமாக அதில் இருக்கிறேன். அப்போ அண்ணன்ட்ட நாங்கள் முன்னாடியே கேட்டோம், ஆனால் இதை வந்து குவைத்தில் நாங்கள் இதை செயல்படுத்தலாமா அப்படிங்கும்போது, அப்போ அண்ணன் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நீ வெளிநாட்டுக்கு பொழைக்க போயிருக்கிற, இங்கே வேலை கிடைக்காம அங்கே வேலை தேடி போயிருக்கிற, நீ வருமானத்தை ஈட்ட போயிருக்கிற, பொருளாதாரத்தை ஈட்ட போயிருக்க, உன்னோடையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன் மனைவி மக்கள் உன் தாய் தகப்பனை நீ பார்த்துக்கணும். நீ சம்பாரித்து அந்த காசில் இந்த கட்சியை வளர்க்கணும், இல்லை என்னை வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. நீ ஊருக்கு வரும்போது மக்கள் பிரச்சனைக்காக நில்லு. இங்கே ஒரு மக்களுக்கு அப்படின்னா நீ சம்பாதிக்கிறதுல ₹1 உதவு. நீ இதை மற்றபடி அங்கே செய்ய வேணாம் அப்படின்னு ஆரம்ப எங்களெல்லாம் வந்து சொல்லி தடுத்து வச்சுருந்தாங்க. இதை எந்த தலைவரும் இதை செய்ய மாட்டாங்க. எல்லா தலைவரும் என்ன நினைப்பாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நடத்துங்க, நீங்கள் எல்லாம் சந்தை போட்டு செய்யுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமும் நாங்கள் சொல்கிறோம், இந்த குவைத்திலையுமே இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அண்ணன் அப்படி சொல்லி
முடியும். அப்புறம் நாங்கள் திரும்ப ஒரு வருஷம் விட்டுட்டு இப்போ அண்ணன்ட்ட நாங்கள் வற்புறுத்தி பேசி கடந்த இப்போ ஜனவரி இப்போ 5 மாதங்கள் ஆயிடுச்சு, அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் கொய்த் மண்டலம் அப்படின்னு ஆரம்பித்து நல்ல சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆரம்பித்தும் இதுவரையும் செயல்படுறதில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், இதுவரையும் எங்கள் இயக்கத்தில் சந்தாங்கிறதும் கிடையாது, யாருக்கிட்டையும் ஒரு ரூபா அப்படிங்கிறதும் இதுவரையும் நாங்கள் மகிழ்ச்சி. உண்மைதான், பிழைக்க வந்த நாட்டில் முதல்ல மனைவி மக்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தானே பிழைக்க வந்திருக்கிறோம் நம்ம. பெரிய வார்த்தை. ஆமாம். அதனால் முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது குடும்பத்துக்காகவும், நம்ம பிழைக்க வந்த வேலை செய்ய வந்த நிறுவனத்துக்காகவும் நம்ம உண்மையாக உழைக்கணும் முதல்ல. இது போக தான் நேரம் கிடைக்கும் போது தான் நம்ம பொது வாழ்க்கையில் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு ஒரு மண்டல பொறுப்பாளருங்கிற பதவி சாதாரண விஷயம்ல, நிறைய பொறுப்புகளை முன்னெடுத்து செய்யணும். அதோடு இல்லாமல் இன்றைக்கி பெரிய ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வந்து பார்க்க போனால் ஸ்டாலினோட அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு அமோகமான ஒரு வரவேற்பாக தான் இருக்கணும். எனக்கிட்ட அரசியலில் எல்லாருமே இருக்காங்க, எந்த கட்சியும் நம்ம குற்றஞ்சாட்டி நம்ம பேச விரும்பல. வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நம்ம தமிழ் மண்ணை பாதுகாக்கணும், தமிழை பாதுகாக்கணும், தமிழ் மக்களை வந்து நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காகவே நம்ம அந்த கூட்டணி நம்ம வந்து பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையான உண்மையிலே அந்த கூட்டணி பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு எந்த அணியுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னது வந்து தமிழ்நாடோடைய அது கூட்டணி இப்போ இல்லை, அது இப்போ மறைஞ்சி இந்தியவனுடைய கூட்டணியாக மாறிடுச்சு. அது உண்மையிலே இப்போ சொன்ன மாதிரி தென் தமிழகத்திலேருந்து தான் இந்தியா ஒளிருகிறதுங்கிறது, இந்த கூட்டணியிலேருந்து நிச்சயம் இந்தியா ஒளிருங்கிற அளவுக்கு ஒரு நம்ம தரமான கூட்டணியில் இருக்கிறோங்கிறத பெருமகிழ்ச்சியோட இதில் நிச்சயமாக நிச்சயமாக இன்றைக்கி இதோட போகிறதில்ல, இன்னும் வருங்காலத்துலையும் எதிர்காலத்துலையும் இந்த கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கி பெரிய முக்கியமாக இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து கூட்டணிகள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒருங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் பெரிய ஒரு இதாக இருக்குது. கட்டாயம் உண்மையான விஷயம், உண்மையான விஷயம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க நன்றி. வாட்ஸ்அப் குழுவை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ எங்களுடைய கொய்த்தினுடைய செயல்பாடு நிறையா போய்கிட்டு இருக்கு, எல்லோரும் மக்கள் இணையதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்தோம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு. அந்த குழுவை பற்றி சொல்லிடுறேன், உரிமை குரல் கொய்த்துன்னு ஒரு குழு ஆரம்பித்தோம். இந்த குழு என்ன, எதுக்கு இந்த குழு வாட்ஸ்அப் குழு அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து படிக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு. ஒன்று, முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் படித்தா தான் பாத்ரூம் வரும், டீ குடிக்கும், தூக்கம் வரும்லாம் இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ செய்தித்தாள் படிக்கிறதுங்கிறதே வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு. எல்லாம் இந்த யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் தான் இருக்குது, வாட்ஸ்அப்பை திறந்தாலுமே அதில் இன்ஸ்டா ரீல்ஸ் தான் வருது. இதை மாற்றணும் அப்படிங்கிறக்காக உரிமை குரல்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் அட்மின் மட்டும்தான் பதிவு போடுறாங்க, எல்லோரும் பதிவு போட மாட்டாங்க. அந்த பதிவு என்னன்னு சொன்னால், தினந்தோறும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தித்தாள்களும், தினத்தந்தி, தினமலர், தினகரன், எல்லாமே மாத இதழ்கள், இது இல்லாமல் தினமும் ஒரு கேள்வி கேட்கப்படுது அறிந்து கொள்வதற்காக, தினமும் ஒரு சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்றைய வரலாற்றில் என்னென்னு இன்னொரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இன்று, இன்றைக்கி அதனுடைய நாள். இதெல்லாம் இப்போ அந்த குழுவில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய. இப்போ அதில் நிறைய விஷயங்கள் வருது வரலாற்று. இது இல்லாமல் உலக நாடு முழுக்க இருக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்பை தேடி போய் ஏமாந்துடுறாங்க, ஒரு சில நிறுவனத்துங்களை நம்பி போய். அப்படிலாம் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக அரசு அங்கீகாரம் பெற்று அரசு வழிபடி போகக்கூடிய ஒரு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்படி நிறையா செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மக்களாக எதுவும் இந்த நேரலையை பார்க்கக்கூடியவங்க, இந்த யூடியூப்ல உள்ளவங்க எல்லாரும் ஒத்துழைச்சி அந்த குழுவில் இணைஞ்சிக்கங்க. உங்களுடைய யூடியூப்லேயும் எங்களுடைய லிங்கை போட்டு விடுங்க. நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய சேவைகளை பாராட்டுறோம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்களை எப்போ சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு அருமையான நேரத்தில், அருமையான தருணத்தில், இந்த கொய்த்துலேயும் வந்து எங்களை எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி இன்டர்வியூ எடுத்து நீங்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. உங்களுக்கும் எங்களுடைய தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறோம். அனைவரும் இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. நன்றி. நல்லது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். லட்சியத்தை நோக்கி என்கிற யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அமுக்குங்க.